இந்த புயல் கரை கடந்த மாவட்டமான நாகப்பட்டினம் மாவட்டத்தில், குறிப்பாக நாகப்பட்டினம் தென்பகுதியில் வேளாங்கண்ணி நாகப்பட்டினத்திலேருந்து கீழே கொடியக்கரை வரைக்கும் அனைத்து பகுதி, செம்போடை பகுதியாக இருக்கட்டும், தலைநகர் பகுதியாக இருக்கட்டும் இல்லையா, ஒவ்வொரு ஊரை நம்ம பேசிட்டே இருக்கலாம். சேர்ந்தோர், பெண்ணமாடி, வேட்டைக்காரன் இருப்பு, வானவன் மாதேவி, புஷ்பவனம், நாலு வேதபதி, அந்த விட்டுப்போன அனைத்து வீடுகளும் பாதிக்கப்பட்டிருக்காரு. இதுக்காக தான் மனு முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம அரசு அங்கே ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஆதங்கம், வடக்கு பொய்கநல்லூரில், தெற்கு பொய்கநல்லூர், அக்கரைப்பேட்டாலையும் பாதிப்பு, திருமுருகில் சில பாதிப்பு, இவங்க நம்ம அரசு அந்தந்த இடத்துல அங்கே போகும்போது எங்கள் கிராமத்துக்கு வரல அப்படிங்கிறதுனால தான் மனு முதலமைச்சர் வந்து சுனாமியில் எப்படி அந்த செல்ஃப் கண்டெயின் டீம் ஒரு 10 to 12 ஒரு 10 kilometers இருக்கிற அனைத்து குக்கிராமங்களுக்கும் சென்றும் வகையில் மினி கலெக்டரேட் மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தலைமையில் 15 துறைகள் இணைந்து அந்தந்த இடத்திலேயே பணி செய்யக்கூடிய குழுக்கள் அமைச்சு அவங்க ஃபீல்டில் போயிட்டாங்க. நேற்றைய தினம் கூட அந்த பொதுமக்கள் எதிர்ப்பு படிப்படியாக கொண்டு அவங்க வேலைக்கு அனுப்பியிருக்காங்க. பல மாவட்டங்கள்லேருந்து, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், திருவள்ளூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, திருச்சி, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, ஈரோடு, பல மாவட்டங்கள்லேருந்து நமக்கு ஜேசிபி வந்து கொண்டிருக்குது. ஏற்கனவே 250 ஜேசிபி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பவர்ஸா ஒரு 250 மேலே வந்திருக்கு. மத்தியானத்துக்கு மேலே 85 ஜேசிபி வரும். 36 ஆம்புலன்சஸ் இருக்கு. எல்லாரும் அந்த கடைப்பகுதியில் 13 ஐஏஎஸ் அஃபீஸர், நம்ம குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் புயலெல்லாம் சமாளித்து உச்சி புயல் ஒக்கி புயலெல்லாம் போய் பணியாற்றி வரத புயலெல்லாம் பார்த்த ககன்தீப் சிங் பேதி, அவர் வந்து கண்காணிப்பாளர்களாக அந்த வேதாரண்யம் பகுதி மற்றும் ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கும் ஒரு என்னோட இணைந்து ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார். அது இல்லாமல் பிடி ட்ராட் போர்டோட தலைமை அவர் இந்த மாவட்டத்தில் இருக்கார். கமிஷனர் முனிசிபல் அட்மினிஸ்டர் பிரகாஷ் அவர்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கார். டிஆர்டி ஊரக இயக்குனர் அவர் இங்கே என்டையர் கலெக்டரேட்டை மனு முதலமைச்சர் ஆர்டர் பண்ணி நாகப்பட்டினம் மாவட்டம், அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் 6 மூத்த அமைச்சர்களும் அந்தந்த ஸ்பாட்ல டெசிஷன் எடுக்கிறதுக்கு, நீங்கள் திருப்பி கலெக்டரேட் வர வேண்டாம்னு சொல்லி அந்த டெசிஷன்ஸு போர்க்கால அடிப்படைன்னு சொல்கிறோம். மக்கள் எதிர்பார்ப்புக்கு நேற்றைய தினம் நாங்கள் என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்கோம்னா, அந்தந்த பகுதிகள் தான் அவங்க ரிலீஃப் சென்டரில் சமைச்சா கூட அவங்க எதிர்பார்க்கறது ஒன்றும் அரிசி. இன்னொன்று என்னன்னா, அந்த பகுதியிலே சாப்பிடும் 523 மூன்மீல் சென்டர்லையும் சமைக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்து, யார் யார் அதை சாப்பிட்றாங்க சாப்பிட்டோம், யாராவது அரிசி வாங்கணும்னு கடைசி மாதிரி அதுக்கும் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு நர்ஸ் சென்டர் மாதிரி அந்த ஏற்பாடுகள், தேவைகள் கணக்கீடு செய்து அதுக்கு அடுத்தபடியாக அவங்களுக்கு அனுப்புறதுக்கான வசதியை சொல்லியிருக்கோம். நாகப்பட்டினம் பகுதியில் சில ஏரியாவில் மின்சாரம் வந்திருக்குங்க. இது வந்து 100 kilometers இல்லை, அது டோட்டலி நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு 46% அளவுக்கு தான், சில ஏரியா பாதிப்பே இல்லாத ஏரியால வந்துருது நம்ம சீர்காழி, மயிலாடுதுறை. பட் நாகப்பட்டினம் இதுக்கு எல்லாமே அந்த ஃபீடர் பல ஏரியாலேருந்து வர்றதுனால நம்ம இயக்குனர், மின்சார இயக்குனரே இங்கே கீழ் லெவலில் தான் பண்ண, அவங்க ப்ராமிஸ் பண்ணதை நேற்றைய இரவுக்குள்ள நாகப்பட்டினம் முடிச்சிடும்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாகப்பட்டினம் டவுன் அது இன்னைக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது, இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் அது முடிஞ்சிடும். அதன் பிறகு வேதாரண்யம் படிப்படியாக தான் இம்ப்ரூவ் ஆகும். வேதாரண்யம் டவுனும் அந்த நடுவில் இருக்கிற பல கிராமங்கள், நான் சொன்ன கிராமங்கள் பூராவுமே அந்த சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ அங்கே வந்து நாங்கள் இன்னும் 2000 ஊழியர்கள், மின்துறை அமைச்சரே இங்கே இருக்காரு, அவர் வந்து ஏற்கனவே நம்ம 1500 ஊழியர்கள் இருக்காங்க. அது இல்லாமல் மற்ற மாநிலங்கள்லேருந்து ஊழியர்களை கொண்டு வந்து அந்த பணிகள் செய்வதற்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. டெக்னிக்கல் ஸ்டாஃப் பூராமே இங்கே கொண்டு வந்து பணியமர்த்திருக்காங்க. போர்க்கால அடிப்படையில் பண்ணனாக்கா நமக்கு மெயின் ஏரியாஸ் பூராமே ஒரு 4-5 நாட்களும் முடிந்துடும். ஆனால் இந்த குக்கிராமங்கள் கொண்டு வரதுக்கு படிப்படியாக ஆல்மோஸ்ட் சுமார் எத்தனை கிராமங்கள் நாகப்பட்டினம் மின்சாரம் இல்லாமல் இருக்கும், அது என்ன சுமார் எவ்வளோ நாளில் நிறைய பேர் நினைக்கிறோம். இல்லைங்க, கிராமப்பகுதியில் நம்ம சேஃப்டிக்காக நீங்கள் மரம் விழுந்திருக்கு, மின்சாரம் கனெக்ஷன் ரெடியான பகுதியில் கூட நம்ம கொடுக்காமல் இருக்கும். பர்டிகுலர்லி நாகப்பட்டினம்னா நீங்கள் சீர்காழி மயிலாடுதுறை அந்த ஏரியாவில் பிரச்சனை கிடையாது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தென்பகுதி, நாகப்பட்டினம் டவுன்லேயே உங்களுக்கு நாகூர் இதில் 40% ஏரியாவில் தான் மின்சாரம் வந்திருக்கு. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே இதை கிளியர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வேளாங்கண்ணி பகுதி, அதில் தென்பகுதி பூராவுமே சரி பண்ணக்கூடிய இடங்கள்லையும் சில ஏரியாவில் வந்து நம்ம கரண்ட்டை கொடுக்க முடியாத சூழ்நிலை, ஏன்னா மற்ற இடத்துல இந்த வயரெல்லாம் ரோட்டில் போயிட்டுருக்கு. அவங்களும் 40 ஜேசிபி அடிஷ்னலாக கேட்டிருக்காங்க, அதையும் நாங்கள் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டுருக்கோம். ஸோ இட் வில் டேக், நம்ம தவறுதலாக நாளைய தினம் சரியாகணும் நான் சொல்லக்கூடாதுங்கிறதுனால தான் சொல்கிறேன். ஒரு தென் பகுதியில் இல்லை, கரண்ட் இல்லைங்க, உண்மையான பொசிஷன் நான் சொல்கிறேங்க. அடிப்படையாக கழிப்பறைகளை கூட திறந்த வழியை பயன்படுத்திருக்காங்க. இப்ப இதிலிருந்து நோய் பரவாமல் தடுக்கிறது மக்களுக்கு என்ன சொல்றீங்க? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மக்கள் எப்படி தங்களுக்கு ஏற்படுத்திக்கல? உண்மை இல்லைங்க, இப்போ வந்து டேங்கர் லாரி மூலமா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 82 டேங்கரை மல்டிபிள் செவன்,
இப்போ இதில் நல்ல விஷயம் என்னென்னா, கம்பைன்ட் வாட்டர் சப்ளை ஸ்கீமில் இருக்கிற மெயின் சோர்ஸில் பாதிப்பு இல்லை, வெள்ளம்னா அதெல்லாம் பாதிப்பு. அதனால தண்ணி இங்கே வந்துட்டு, இங்கேருந்து டேங்கர் முதல்ல கம்மியாக இருந்தது, 82 டேங்கர் வந்துட்டு. இப்போ நேற்றைய தினம் எங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, முதல் கிராமம் போகும்போதே 3 டேங்கரும் மடக்கிடுறாங்க. அவங்ககிட்ட சொல்லி இந்த 15 செல்ஃப் கண்டெய்ன் குழு முதலமைச்சர் சொல்லி அவங்க மூலமாக அந்தந்த பகுதிக்கு டேங்கரை இரவு பகலாக அடைக்க சொல்லியிருக்காங்க.